எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். டயட் அப்படின்னாலே காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது, ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. அவங்களுக்காக தான் அந்த டயட்டு. அது எப்படி டயட்னாலே ஸ்வீட் காஃபி குடிக்கக்கூடாது, எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகுங்க. நம்ம டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த டயட்டில் போக போக நம்மளோட கிரேவிங்கும் கம்மி பண்ணிக்கலாம், காஃபி டீ நிப்பாட்டலாம், ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நிப்பாட்டிக்கலாம். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 9:10 காலையில். நான் காலையில் தண்ணி மட்டும்தான் குடித்தேன், 2 கிளாஸு. நான் டைரெக்டாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன். டயட்னால் கம்மியாக சாப்பிட்ணுமே அப்படின்னும் கிடையாதுங்க. நீங்கள் 4 தோசை 5 தோசை சாப்பிடுவேன் அப்படின்னாலும் தாராளமாக சாப்பிட்லாங்க. சரியான டைமிங் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து 1 கப் காஃபி எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் நான் நைட் 9 மணிக்கு சாப்பிட்டேன், காலையில் எழுந்திரிச்சு 9 மணிக்கு நான் காஃபி குடிச்சுக்கலாமான்னா குடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் உடனே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை 1/2 hour கழித்து கூட சாப்பிடுங்க. இல்லை நான் 10 மணிக்கு 11 மணி ஆகிடுச்சு, லேட்டாகிடுச்சு, சாப்பிட்லாமான்னு கேட்டால் தாராளமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 10:11 எடுத்திருக்கீங்க அப்படின்னா லன்ச் வந்து 1-3 மணிக்கு சாப்பிடுங்க. கொஞ்சம் பசிக்க விட்டு சாப்பிட்டா நல்லது. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வரும்போது இன்றைக்கி சாம்பார் சாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் பெருசாக பொரியலும் எதுவும் என்னால் பண்ண முடியல. அதில் பீட்ரூட் பொரியல் தான் இருந்தது, மாமனாருக்கும் வீட்டுக்காருக்கும் வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் காராச்சேவு அப்பளம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னர் நாங்கள் வெளியிலே சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிடும்போது 9:00 இருக்கும். அதுக்கப்புறம் இது அடுத்த நாள் டே 4 அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9:40. மார்னிங் காஃபிலாம் எதுவும் குடிக்கலை, தண்ணி மட்டும்தான் குடிச்சிருந்தேன். ஸோ சரியான பசியாக இருந்ததுனால 3 இட்லியும் சுண்டக்காய் சட்னியும் தான் நான் அரைச்சிருந்தேன். ஸோ அது மட்டும்தான் சாப்பிட்டேன். மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு சாதம், கத்திரிக்காய் பச்சடி, பாசிப்பருப்பு சாம்பார், கிள்ளிப்பொட்ட சாம்பார், காராச்சேவ். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் போல் நான் ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்வீட்லாம் கிடைக்காது, நம்ம கோயில்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அது பேர் கருப்பட்டி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு டயட்டான்னு சில பேர் நினைக்கலாம். காஃபி குடிக்க சொல்கிறீங்க, ஸ்வீட் சாப்பிட சொல்கிறீங்க, பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக எடுத்தோடனே நம்மளால் எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம குறைக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, எடுத்தோடனே நம்ம டயட்டன் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஹெட்ஏக் வரும், அதுக்கப்புறம் பாடி அப்படியே டயர்டாகும், ஒரு மாதிரி டல்லாகிடுவோம். நம்மளால் எந்த வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியாது, குடும்பத்தை பார்க்கவும் முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கிரேவிங்கும் கம்மியாகிடும், உங்கள் உடல் எடையும் கண்டிப்பாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்கிறது ஈஸிங்க, ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்றது புரியும். யாருமே விரும்பி குண்டாகிறது கிடையாது. ஒருத்தவங்களுடைய உடல் வாகப்படி சில பேர் உடம்பு சரியில்லாமல் நிறையா டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. அதனாலேயுமே சில பேருக்கு அந்த டேப்லெட் சாப்பிடும்போது அதிகமாக பசிக்கும், அதனாலே சாப்பிடுவாங்க. அதனால் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நான் நைட் 8:20 நான் வந்து 2 இட்லியும் காலையில் வச்ச சட்னியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 நாளுக்கான டயட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.